சார், நான் சேலம் மாவட்டம் தான், சேலம் மேற்கு சார். ஆ என் சொந்த ஊர் வந்து எடப்பாடிக்கு பக்கத்தில் தான், சிஎம் வீட்டுக்கு பக்கத்தில். ஆ இங்கே வந்து அதிமுகவுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் சார் இருக்கு கலைநிலவரம். ஆ என்னன்னா வந்து இப்போ அறிமுகம் இல்லாத இப்போ வந்து சேலம் மேற்கு வந்து வெங்கடாஜலம் இருந்தார் சார். ஆ இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்துருக்கு. அது கொஞ்சம் அவர் அருள் வந்து மேக்சிமம் வந்து அந்த கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஃபேமஸாக தெரிவார். நம்ம ஏடிஎம்கே இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மேக்சிமம் இப்போ எனக்கெல்லாம் அவர் யாருன்னு தெரியாது. அதனால் வந்து கொஞ்சம் சேலம் மேற்கு வந்து அதிமுக ஓட்டு கலைகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம். சேலம் மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகளில் எத்தனை தொகுதியில் அதிமுக ஜெயிக்கும் நினைக்கிறீங்க? ஒரு ஒரு நாலு அல்லது அஞ்சு வரும் சார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற மாவட்டத்திலேயே நாலு தான் வரும்னா நமக்கு ஏழு போச்சு. அடுத்து இந்த நாலுமே உறுதியா ஜெயிச்சிடும் நினைக்கிறீங்களா? அங்க சில 50-50 இருக்கிறது ஏதாவது இருக்கா? இதுல கன்ஃபார்ம் 4-5 கன்ஃபார்ம் சார். இதுல வந்து வாமலூர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அப்ப அறிமுகப்படுத்த புதுசா அறிமுகப்படுத்திருக்கீங்க. அவரும் கொஞ்சம் பொதுமக்களுக்கிடையே பரிச்சயம் இல்லாத முகமா இருக்கு. வெற்றிவேல் எம்எல்ஏ இருந்தாரு, இப்போ பல்பாக்கி கிருஷ்ணா இருந்தாரு, அவங்கெல்லாம் நல்லா ஃபேமஸா இருந்தாங்க, நிறைய செஞ்சிருக்காங்க. பட் அவர் வந்து புதுசா இருக்கிறதுனால கொஞ்சம் அறிமுகம் கம்மியா இருக்கு. எந்த நாலு தொகுதி உறுதியா ஜெயிக்கும்னு சொல்றீங்க சேலத்துல? பர்டிகுலரா சொல்ல முடியல. சிஎம் ஜெயிச்சிருவாரு, எடப்பாடி ஜெயிச்சிருவாரா? வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்குங்க. அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து எனக்கு சரியா தெரியலங்க. வாமலூர் வந்து வாய்ப்பு இருக்கு, வாமலூர் இல்ல சேலம் மேற்கு வாய்ப்பு இருக்கு. 11 தொகுதிக்கு 4 தொகுதி ஜெயிக்கலாங்கிறீங்க? 4-5 சார், 4-5 ஜெயிக்கலாங்கிறீங்க? ஆமா சார், ஆமா சார்.